ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு கிடைக்கப் போகும் திடீர் அதிர்ஷ்டத்தை உன் செவியில் கேட்டு மகிழ்ச்சி கொள் என் செல்லமே. ஏனென்றால் இது உன்னோட இறுதி கட்டம் தான். ஆனா இது உன்னோட வாழ்க்கைக்கு இல்ல, உன்னோட கஷ்டத்துக்கு இறுதி கட்டம், நீ படும் துன்பத்துக்கு இறுதி கட்டம். உன்னை துன்பப்படுத்தவும் காயப்படுத்தவும் நினைக்கிறவங்களுக்கு இது இறுதி கட்டம் என் செல்லமே. உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க மட்டும்தான் உன் சாயப்பா விரும்புகிறேன். உன்னை நேர்மறையான எண்ணங்களோட சிந்தனை செய்ய சொல்ற நான் எப்போவும் எப்போதுமே எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் விதைக்க மாட்டேன். ஏனென்றால் உனக்குள் உள்ள பயத்தையும் நான் ஏற்படுத்த மாட்டேன். உனக்கு அப்படி தோணுச்சுன்னா என்னை நீ மனசுல நினைத்துக்கோ. நீ எதிர்மறையாக சிந்திக்கிறதை உன் சாயப்பா நான் விரும்புறதே கிடையாது. அதை கனப்பொழுதில் உனக்கு பெரிய செல்வத்தை கொடுத்த அதிபதியாக மாற்றுறதுக்கும் உன் சாயப்பாவால் கண்டிப்பாக முடியும். ஏனென்றால் உன்னோட வலியும் எனக்கு தெரியும், உன்னோட வலிமையும் எனக்கு தெரியும். உன் வலியை தாங்கக்கூடிய வலிமையை நான் தான் உனக்கு கொடுத்திருக்கேன் அல்லவா. வலி தாங்குகிற சக்தியை கொடுப்பதற்கு பதிலாக வலியே வராம தடுக்க கூடாதா சாயப்பா என நீ கேட்கலாம். போராட்டமும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் இல்லைனா உனக்கு இந்த மனதைரியமும் வலிமையும் தன்னம்பிக்கையும் உனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. அதற்காகத்தான் இந்த சோதனைகள் எல்லாம். மேலும் என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்தால் உடனடியாக உன்னிடம் ஓடோடி வருவேன். உனக்காக உன் சாயப்பா இருக்கிறேன் என்பதை நீ எந்த காலத்திலையும் மறந்து விடாதே. எவ்வளவு பணம் சம்பாதிச்சோம்ங்கிறது வாழ்க்கையில முக்கியம் இல்லை. ஏனென்றா உனக்கு ஒரு துன்பம்னா ஓடி வந்து உதவி செய்யறதற்கு நீ எத்தனை மனிதர்களை சம்பாதிச்சேங்கிறது தான் முக்கியம். அதுலதான் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீ முகம் மலரும் ஒரு சிறு புன்முறுவலுக்கு இந்த உலகத்தையே மாத்திக்கிற சக்தி உன் சாயப்பா நான் உனக்கு அள்ளி அள்ளி தரத்தான் போகிறேன். ஏனென்றால் உன் புன்னகைக்கும் நம்பிக்கைக்கும் அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. நீ எவ்வளவுதான் மற்றவங்களுக்கு தானம் கொடுத்தாலும் நீ மற்றவங்களுக்கு காட்ட வேண்டியது என்ன தெரியுமா? நிதானம்தான். ஆகவே நீ மற்றவர்களுக்கு காட்ட வேண்டியது நிதானம் மட்டும்தான் என் செல்லமே. ஏனென்றால் உன்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க என்பதை விட எவ்வளவு நிதானமாக இருந்தியோ அது பொறுத்துதான் உன்னை சுத்தி உள்ளவங்களோட அன்பு உனக்கு எப்போதுமே கிடைக்கும். ஆகவே எப்போதுமே மற்றவங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கவும் விரும்பாதே. அதே போல எந்த விஷயத்தையும் மற்றவங்க கிட்ட பகிரவும் செய்யாதே. ஏனென்றால் இந்த இரண்டுமே நிம்மதியை அழித்துவிடும். என் வார்த்தைகளை மீறாதே என் செல்லமே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். பயம் இல்லை உனக்கு. தைரியமாக உன்னுடைய பயணத்தை தொடங்கி வெற்றி பெற உன் சாயப்பா மனமாற வாழ்த்துகிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உனக்கு வரும் எவ்வளவு பெரிய பாறாங்கல் அளவு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் சிறு சிறு துண்டுகளாக கூழாங்கற்களாக வீசி எறிவேன். ஏனென்றால் அதற்கு என் மீது முழு நம்பிக்கை மட்டும் வைத்திருந்தால் போதும். என்னுடைய சக்தி அனைத்தும் உன்னை மகிழ்விக்க மட்டுமே பயன்படுத்துகிறேன். உன் மீதுள்ள சுமையை முற்றிலும் நான் இறக்கி வைப்பேன். உன்னுடைய வேண்டுதல் காலதாமதப்படவில்லை, அதை சரிவர நிறைவேற்றவே சில கால தாமதம் செய்கிறேன். நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன். அதற்கு சிறந்த மருந்து ஒன்று உனக்கு தரப்போகிறேன் என் செல்லமே. என்னுடைய உதியானது நீ அதனை எடுத்து நெற்றியில் பூசும்போது நீ அதனை எந்த பிரச்சனையானாலும் மனதில் நினைத்து கொண்டு அந்த உதியை பூசும்போது உனக்கான எல்லாவற்றையும் நிறைவேற்ற தொடங்குவேன். ஆம் செல்லமே, முழு நம்பிக்கையுடன் உதியை பூசிக்கொள். நீ என்னை கைவிட்டாதீங்க சாயப்பா என்று கேட்கிறாய். நான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு காரணமும் இருக்கிறது என்று உனக்கு நன்றாக தெரியும். ஆம் செல்லமே, இதை நீ இந்த பதிவை கேட்டுவிட்டு ஓம் சாய்ராம் என்று கூறி என்னை வணங்கு. உனக்கானது எல்லாம் நல்லது நடக்க தொடங்கிவிடும் என் செல்லமே. எதை நினைத்தாலும் அழக்கூடாது. அழ வைத்தவர்கள் முன்பு நீ வாழ வேண்டும் என்றுதான் உன் சாயப்பா உன்னை மேலோங்கி வைக்க உனக்காக அருள் புரிகிறேன்.
உனக்கு கிடைக்கும் பலன் கடுகளவு இருந்தாலும் பழங்காய் அளவிற்கு பெரிதாக மாற்றித் தரப்போகிறேன். நம்பிக்கையோடு இரு. இறையருள் பெற்ற மனிதர்களுக்கு மட்டுமே என்னை பூஜிக்கும் பாக்கியம் கிடைக்கும். எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது தானே என்று சந்தோஷமாக இரு. நெருப்பில் வைக்கோல் எரிவது போல உன் துன்பங்கள் எரிக்கப்படும். இனி உனக்கு துன்பங்கள் வரவிடாமல் நானே பாதுகாப்பாக இருப்பேன் என் செல்லமே. இனி உனக்கான துன்பங்கள் வரவிடாமல் உன் சாயப்பா பாதுகாப்பாக இருப்பேன். ஆம் செல்லமே, குழந்தைகள் அம்மா என்று அழைத்தவுடன் தாய் உடனே வருவது போல் நீ சாயி என்று கூப்பிட்டால் உடனே உன் சாயப்பா உடனே உன் இடத்திற்கு வந்து விடுவேன். உன்னுடைய பிரச்சனை என்று என்னவென்று தெரிந்து அதை மாற்றுவதற்காக அதை தீர்ப்பதற்காக ஓடோடி வருவேன் என் செல்லமே. அதற்கு நீ என் மீது நீ முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். என் மீது நம்பிக்கை வைத்து பெருமையோடு காத்திருந்தால் உன்னை வான் உயர உயர்த்துவேன். ஆம் செல்லமே, நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே. ஆம், இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருந்து வாழ்க்கையை அனுபவித்து செல். பணிந்து போக கற்றுக்கொள், தவறில்லை. உறவுகளை என்றும் வெறுக்காதே. இல்லாததை பற்றியோ கிடைக்காததை பற்றியோ கவலைப்படுவதால் பயன் ஒன்றும் கிடையாது. நன்மையே செய். விரோதங்களையும் வீண் வாதங்களையும் தவிர்த்து விட்டால் நான் உன்னை எப்போதும் காப்பேன். ஆம் செல்லமே, சரியான வழியில் செல். நல்லதை நான் நடத்தி காட்டுவேன் உனக்கு. நான் மேலும் சொல்வதை கொற்று சற்று கவனமாக கேள். சிலருக்காக நீ வாழ நினைக்கிறாய். உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணி எண்ணி உன்னுடைய சந்தோஷங்களையும் உன்னுடைய சிறிய சிறிய ஆசைகளையும் உன்னுடைய உரிமைகளையும் நீ விட்டு கொடுத்து வாழ்கிறாய். இது உண்மைதானே? உண்மையிலும் உண்மையாக நான் ஒன்று உனக்கு சொல்கிறேன். உனக்கு உயிரெழுத்து இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்திய உன்னுடைய தாய் தந்தையரை என்றும் கலங்க விடாதே. அவர்களது மனம் நோகும்படி நடந்து விடாதே என் செல்லமே. உன்னை சுற்றி உள்ளவர்கள் என்ன கூறினாலும் என்ன கதைத்தாலும் அதை உனக்கு ஒரு ஏணிப்படியாக எடுத்து அதில் ஏறி முன்னேறிச் செல். அதை விட்டுவிட்டு உலகம் என்னை பற்றி என்ன நினைக்கும் என்று வாழத் தொடங்கினால் உனக்கான நிம்மதியே போய்விடும் என் செல்லமே. இருக்கும் வாழ்க்கையை உன் குடும்பத்துடன் நல்ல உறவுகளுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டு செல். இன்று இருக்கும் நாள்தான் உனக்கு சொர்க்கமாகும். ஆம், இன்று இருக்கும் நாள்தான் உனக்கு சொர்க்கமாகும் என்று நினைத்து வாழ பழகு. இந்த உலகில் தாய் தந்தையை மிஞ்சிய நல்லவர் எவருமே இல்லை. நீ அவர்களுக்கு செய்யும் நல்லதே காலப்போக்கில் உனக்கு நல்லதாகத்தான் வந்து சேரும் என் செல்லமே. தைரியமாக முன்னேறி செல் என் செல்லமே. வாழ்க்கையை நம்பிக்கையோடு முன்னால் எதிர்த்து நில். அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும். உனது துயரங்கள், உனது வியாதிகள், உனது கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். ஆம் செல்லமே, உனது நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. மனதில் நம்பிக்கையோடு இரு. மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் சாயப்பா என்றும் விரும்புகிறேன். எப்போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆம் செல்லமே, உனக்காக நான் என்றும் துணையாகத்தான் இருப்பேன். உன் வார்த்தைகள், நம்பிக்கையான உணர்வுகள், சந்தோஷமான எண்ணங்கள் போதும். இதுவே எல்லாவற்றையும் சரி செய்துவிடும். ஆக உனக்கானது நல்லது நடக்கத்தான் போகிறது. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், அல்லாஹ் மாலிக்.